வணக்கம் மாணவ செல்வங்களே பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கற்கண்டு பகுதி தொகாநிலை தொடர்கள் பற்றி இன்றைய வகுப்பில் நாம் காணலாம் தொகா தொடர் தொகாநிலை தொடர் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் இரு சொற்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் இருந்தாலே அது தொடர் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் வந்தால் அது தொகா நிலை தொடர் எனப்படும் சான்றாக காற்று வீசியது குயில் கூவியது இந்த இரண்டு தொடர்களிலுமே இரண்டு சொற்களுக்கிடையில் எந்த விதமான சொல்லோ உருபோ மறையவில்லை காற்று வீசியது என்று இயல்பான பொருளை தருகிறது அதேபோல் குயில் கூவியது அதிலும் சொல்லோ உருபோ மறையவில்லை வீட்டை கட்டினான் என்பதிலும் எந்த சொல்லும் உருவும் மறையவில்லை ஆனால் வீடு கட்டினான் என்று நாம் பார்த்தோமானால் அதில் ஐ என்ற உருவம் மறைந்திருக்கதை நாம் பார்க்கலாம் ஆகம் தொகாநிலை தொடரில் சொல்லோ உருவோ மறையாமல் வருவதுதான் தொகாநிலை தொடர் எனப்படும் தொகாநிலைத் தொடர் ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்றுத் தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் என்று தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அவற்றுள் நாம் எழுவாய் தொடர் பற்றி காணலாம் எழுவாய் என்றால் பெயர் சொல்தான் அந்த எழுவாயை தொடர்ந்து பெயரோ வினையோ வினாவோ தொடர்ந்து வரும் அதுதான் எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ ஒரு வினாவோ தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர் சான்றாக இனியன் கவிஞர் இனியன் என்பது ஒரு பெயர் சொல் அவர் கவிஞர் ஒரு பெயரை கொண்டே முடிகிறது காவிரி பாய்ந்தது காவிரி என்ற பேச்சலோடு பாய்ந்தது என்ற வினைச்சொல் தொடர்ந்து வந்தது பேருந்து வருமா பேருந்து என்ற பேச்சலோடு வருமா என்ற வினாச்சொல் தொடர்ந்து வந்துள்ளது இவ்வாறு எழுவாயோடு பெயரோ வினையோ வினாவோ தொடர்ந்து வருவது எழுவாய்தொடர் எனப்படும் விழித்தொடர் விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள் கண்ணா வா என்று நாம் அழைத்தல் தான் விழித்தல் என்று பொருள்படுகிறது கண்ணன் என்ற பெயர் சொல்லை நாம் அழைக்கும்போது கண்ணா என்று விழிக்கின்றோம் அதைத் தொடர்ந்து வா கண்ணா வா என்று அந்த விழித்தலோடு வேறு சொற்கள் தொடர் வரது தொடர்ந்து வருவதனால் அது விழித்தொடர் எனப்படும் நண்பா எழுது இது எல்லாமே விழித்தொடர் விழித்தல் அழைத்தல் வினைமுற்று தொடர் வினைமுற்று என்றால் ஒரு வினையானது முடிவு பெறுவது அதாவது ஒரு செயலானது அங்கே முடிந்திருக்கும் அதை தொடர்ந்து சொற்கள் வருவது தான் வினைமுற்று தொடர் வினைமுற்றை தொடர்ந்து வரக்கூடியது அதனால் அது வினைமுற்று தொடர் சான்றாக பாடினால் கண்ணகி பாடினால் என்ற சொல்லானது முடிந்து விட்டது அந்த வினையானது முற்று பெற்றுவிட்டது அதைத் தொடர்ந்து சொற்கள் வருகின்றதுனால் அது வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி பாடினாள் என்பது வினைமுற்று அதை தொடர்ந்து பெயர்ச்சொல் ஒன்று தொடர்ந்து வருகிறது அதனால் அது வினைமுற்று தொடர் பெயரச்சத் தொடர் ஒரு முற்று பெறாத வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரும்போது அது பெயரச்சத் தொடராக மாறுகிறது கேட்டல் என்பது முடிவு ஒரு சொல் கேட்ட என்று மட்டும் இருந்தால் அந்த சொல்லானது முடிவு பெறவில்லை கேட்டல் என்ற வினை சொல்லானது கேட்ட என்று வரும்போது அது முடிவு பெறவில்லை எச்சமாக இருக்கின்றது கேட்ட என்ற சொல்லோடு இன்னொரு பெயர் சொல்லை சேர்த்தால் அது முடியும் கேட்ட பாடல் ஆக கேட்ட என்ற அந்த வார்த்தையானது முடிவு பெறாமல் எச்சமாக இருந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்ததால் அந்த எச்சம் பேரச்சமாக மாறுகிறது வினையச்ச தொடர் முற்று பெறாத ஒரு வினை மற்றொரு வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் சான்றாக பாடி மகிழ்ந்தனர் இச்சொல்லில் பாடினான் என்ற சொல் முடிவு பெற்றிருக்கிறது ஆனால் பாடி என்று அது இருப்பதனால் அது முடிவு பெறவில்லை எச்சமாக இருக்கிறது பாடி என்ற சொல்லானது மகிழ்ந்தனர் என்ற சொல்லோடு சேர்ந்து அது முடிவு பெறுகிறது அதனால் அது வினேற்ற தொடர் வேற்றுமை தொடர் வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு வருமாறு அமைவது வேற்றுமை தொடர் சான்றாக கட்டுரையை படித்தாள் கட்டுரை படித்தால் என்ற இரண்டு சொற்களுக்கிடையில் ஐ என்ற அந்த வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்ததனால் இது வேற்றுமை தொடர் எனப்படும் ஐ ஆ கு இன் அது கண் என்ற வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு அச்சொற்களுக்கிடையில் வெளிப்பட்டு வரும் அது வேற்றுமை தொடர எனப்படும் அறிஞருக்கு பொன்னாடை அறிஞர் பொன்னாடை என்ற இரண்டு சொற்களுக்கு இடையில் அந்த நான்காம் வேற்றுமை உருவான கூவானது வெளிப்பட்டு உள்ளது ஆக வேற்றுமை தொடரில் வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு இருக்கும் இது வேற்றுமை தொடர் எனப்படும் இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும் சான்றாக மற்றொன்று மற்று பிளஸ் ஒன்று இதில் மற்று என்ற இடைச்சொல்லை தொடர்ந்து ஒன்று என்ற சொல் வருவதனால் இது இடைத்தொடர் எனப்படும் உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும் சான்றாக சால சிறந்தது சால என்பது உரிச்சொல் அதை தொடர்ந்து சிறந்தது என்று வருகின்றது எனவே இது உரிச்சொல் தொடர் சால நன் சிறந்தது நனி நன்று தவ இவையெல்லாம் உரி சொற்கள் தொடர் ஒரு சொல்லானது இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவது தொடர் எனப்படும் சான்றாக வருக 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 என்று குறிப்பிடுவது ஒரே சொல்லானது இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவதனால் அச் அது தொடர் எனப்படும் இவ்வாறாக தொகா தொடர் ஒன்பது வகைப்படும் எழுவாய் விழி வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை இடை உரி தொடர் என்று ஒன்பது வகைப்படும் நன்றி வணக்கம்